ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. இன்றைக்கி வந்து ஆக்சுவலி சண்டே, நான் இந்த வீடியோ எடுக்கிறது ஆக்சுவலாக சண்டே. ஸோ அதனால் வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட் வந்து நான் செய்ய போகிறேன். லிக் போட்டு ப்ரான்ஸும் அதுக்கப்புறமா வந்து சிக்கன் பிரியாணியும் செய்ய போகிறேன். ஓகே, ஸோ கார்லிக் ப்ரான்ஸ் அப்படின்னாக்கா கார்லிக் ஃப்ளேவரோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அது ஃப்ரை மாதிரி கிடையாது, ஜஸ்ட் ஒரு செமி கிரேவி மாதிரி தான் நான் அதை செய்ய போகிறேன். ஸோ அதோடய ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, ப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறமா ஆனியன்ஸ் டொமேட்டோஸ் வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த மாதிரி கார்லிக் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ, உங்களுக்கு நிறைய ஃப்ளேவராக வேணும்னா கொஞ்சம் இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய கார்லிக்கோட பல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பல் கிட்ட வந்து அதை இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் வந்து பேஸ்டாக வந்து இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. ஓகே, ஸோ இப்போ வந்து செசமி ஆயில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது யூஸ் பண்ணி பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க ஆட் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக நான் இவ்வளோ ஆட் பண்ணுறேன். ஸோ பேனில் ஃபஸ்ட்டு செசமி ஆயில் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் டைரெக்டாக ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிகினிங்கில் வந்து நீங்கள் கடுகு பருப்பு கூட போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து டைரெக்டாகவே ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம கார்லிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வணங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா நான் 2 க்ரீன் சில்லி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து நடுவில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு பேனில் வந்து நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, அந்த வாஷ் பண்ணி வச்ச ப்ரான்ஸை வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஆயிலில் வந்து நல்லா இதுவாக போகுது, குக் ஆக போகுது. அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம பண்ணுற இந்த பேஸ் கிரேவியில் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆயில் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஆகுது, இன்னும் நல்லா காயட்டும். நெக்ஸ்ட்டு நான் ப்ரான்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த ஆனியன்ஸ் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம நல்லா நசுக்கி வச்ச இந்த கார்லிக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது, இதில் கொஞ்சம் பாதி போர்ஷன் வந்து நான் போட்டுக்கிறேன் இதில். ஸோ மெஷர்மெண்ட்டில் கேட்டிங்கனாக்கா இஞ்சி வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் வந்து பேஸ்ட்டாக இருந்ததுனாலும் அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட நீங்கள் ஆட் பண்ணிக்கினா கார்லிக் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேரலாக இன்னொரு பேனில் வந்து ஆயில் காஞ்சிக்கிட்டுருக்கு. ஸோ அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ண ப்ரான்ஸ் அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணும்போதே பேரலெல்லாம் நீங்கள் வச்சிட்டிங்கனாக்கா அது உங்களுக்கு 2 ஒர்க்குமே முடிஞ்ச மாதிரி ஆகிடும். இல்லைனாக்கா இது பண்ணி முடிச்சுட்டு அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதனால 2 பேன் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே சைமில்டேனியஸாக பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கார்லிக் நல்லா வந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்து டெக்ஸ்சர் மாறிடுச்சு. கொஞ்சம் அடியில் ஒட்டிக்கிச்சுனாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஆல்ரெடி கொஞ்சம் நான் ஆட் பண்ணேன் ஏற்கனவே. கார்லிக் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும் நசுக்கி போட்டதுனால. இப்போ நெக்ஸ்ட் நம்ம உடனே டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோஸ் வந்து 2 ஸ்மால் டொமேட்டோஸ் தான், அதனால் நான் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். பிக்காக இருந்ததுன்னா 1 போதும். இது நல்லா வணங்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரான்ஸை போட்டுக்கலாம். ப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் சீ ஃபுட்டுங்கிறதுனால தண்ணி தெறிக்காமல் கொஞ்சம் பார்த்து போடணும். ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிவிட்டு போடுங்க. இப்போது நம்ம ப்ரான்ஸ் வந்து போட்டதுக்கும் இப்போ கொஞ்சம் கலர் மாறியிருக்கு பாருங்கள். ஒரு சைடு மாறியிருக்கு, இன்னும் ஒரு சைடு வந்து மாறலை. அது இந்த மாதிரி டேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். கடையிலலாம் வந்து அன்குக்டு ப்ரான்ஸுன்னு இருந்துச்சு அப்படின்னா அது மட்டும் வாங்குங்க. சம்டைம்ஸ் குக்குடு ப்ரான்ஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாக்க அதோட இது வந்து திரும்ப நம்ம குக் பண்ணுறதுனால ரப்பர் மாதிரி ஆகிடும். அது ஆக்சுவலாக ப்ரான் ஓவர் குக் ஆச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும்.
ஸோ அதனால் வந்து அன்குக்டு ப்ரான்ஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா கிரேவி ஆகிட்டுருக்கு. இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இன்னும் கூட இந்த டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா வந்து மேஷ் ஆகணும். அது வரைக்கும் இது நல்லா குக் ஆகட்டும். வேணும்னா அப்பப்போ கொஞ்சம் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து யூஎஸ்லலாம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ப்ரான்ஸ்ன்னு கிடைக்காது, ஷ்ரிம்ப் அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ அதை வந்து ப்ரான் மாதிரி செஞ்சு நாங்கள் குக் பண்ணி சாப்பிட்ருக்கோம். அதுவும் நான் இதே ப்ரொசீஜரில் தான் நான் பண்ணுவேன். இங்கே லண்டனில் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, நம்ம ஊர் ஃபிஷ்ஷே கூட கிடைக்கிது. ஒரு 3 weeks பிஃபோர் கூட நம்ம ஊர் ஃபிஷ்ஷு நாங்கள் வாங்கி நாங்கள் குக் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஃபுட்டு பற்றி இங்கே வந்து ஓரளவுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் செட்டில் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க அப்படின்னாலே எது இதே எங்கே இருக்குன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள் இதுலேருந்து. ஸோ சீ ஃபுட் எப்பவுமே அப்படிதான் நிறைய தண்ணி இறங்கும். அதனால் நீங்கள் தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரான்ஸ் வந்து நீல நீளமாக இருந்தது இல்லையா, அது இந்த மாதிரி வந்து சுற்றிக்கும். ஓகே, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து இது நல்லா சுற்றிக்கும். எல்லா ப்ரான்ஸுமே அந்த மாதிரி தான். ஓகே, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து சுற்றி இருக்கு. ஓகேவா, இது ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது பாருங்கள் நல்லா வந்து ஒரு தொக்கு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இதில் தான் இப்போ நம்ம பக்கத்து பேனில் வந்து இப்போது ப்ரான்ஸ் வந்து வெறும் ஆயிலில் மட்டும் குக் ஆகிட்டுருக்கு. அதை வந்து நம்ம இதில் போட போகிறோம். சப்போஸ் வந்து நீங்கள் குக்டு ப்ரான்ஸ் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பையே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் குக்டு ப்ரான்ஸை நீங்கள் டைரெக்டாகவே போட்டு நீங்கள் கிரேவியில் பண்ணிக்கலாம். இது அன்குக்டுன்றதுனால நம்ம ஆயிலில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம குக் பண்ணி அதுக்கப்புறம் இதில் இருக்கிறத இதில் நம்ம போடுறது தான் இது நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த குக்டு ப்ரான்ஸ் இந்த மாதிரி நல்லா சுற்றிக்குச்சு இல்லையா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் தண்ணியோடு இருந்தால் பரவாயில்ல, பட் கொஞ்சம் ட்ரெயின் ஆன மாதிரி போடுங்க. அப்போ தான் அது நல்லா தொக்கு மாதிரி வரும். இதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆனால் பாடி வந்து ரொம்ப ஹீட் பண்ணி விட்ரும். ரொம்ப சூடு தான் இது. அதனால் வந்து 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா ஓகே தான். ஏன்னா இப்போது இந்த லண்டன் கிளைமேட்லலாம் ஆல்ரெடி வந்து நம்ம பாடி அடிக்கடி ரொம்ப ஹீட் ஆயிரும். அதனால் வந்து பட்டர் மில்க் அதிலலாம் உங்கள் ஃபுட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். இது வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது, கரெக்டாக குக் ஆகணும். அப்போ தான் இது வந்து ரப்பர் மாதிரி இருக்காது. ஓவர் குக் ஆகிடுச்சுனாக்கா அதுவே நல்லாவே இருக்காது. ஸோ கொஞ்ச நேரத்தில் இதை வந்து நம்ம போட்டு எடுத்துடணும். அதுதான் இந்த தொக்கு. இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். எல்லா தொக்கும் செய்கிற மாதிரி தான் ப்ரான்ஸ் போட்டு நம்ம செய்கிறோம். ஸோ இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ரசம் இல்லை பருப்பு சாம்பார், வெறும் சாம்பார் தண்ணியாக வச்சு அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப. ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். ஸோ டர்மரிக்கும் சில்லி பவுடரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் காரம் இல்லாத வீட்டில் செஞ்ச பொடி தான். ஆல்ரெடி நிறைய ரெசிபீஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இது கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். கொரியாண்டர் பவுடர்லாம் தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் அந்த மாதிரி எதாவது போட்டிங்கனாக்கா கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சுத்தமாக வந்து இந்த கிரேவியில் இந்த தொக்கில் வந்து நான் ஆட் பண்ணவே இல்லை தண்ணி. ஸோ தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி தான் நான் இதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் வேணால் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வாட்டர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வேகாமல் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா இந்த ப்ரான் குக்கான தண்ணியே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரான்ஸ் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டும் பார்த்தேன், அது நல்லா வெந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ பார்த்து நீங்கள் கரெக்டாக எடுத்துருங்க, இல்லைனாக்கா அது ஓவர் குக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு லிட்டு போட்டு நான் மூடி வச்சுருந்தேன், இந்த அடுப்பில் வச்சுருந்தேன். ஸோ அது அப்படியே வந்து அது நல்லா வெந்துட்டு இருந்துச்சு.
ஸோ அது அப்படியே எண்ணெயெல்லாம் மேலே எழும்பி நல்லா சூப்பராக வந்திருக்கு தொக்கு. ஸோ இது வந்து பிரியாணியோடு நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மட்டன் பிரியாணி ரெசிபி வந்து என்னோடய சேனல் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாலக் சிக்கன் கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சிக்கன் பிரியாணி வித் கார்லிக் ப்ரான்ஸ். ஓகே, அதுதான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்க ரெசிபி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, ஸோ சிக்கன் பிரியாணிக்கு வந்து சிக்கன் நாங்கள் லெக் பீசஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 7 பீசஸ் கிட்டே இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு 3 பீசஸ் பிரியாணியில் போட்டு மீதி பீசஸ் வந்து வேறு ஒரு டிஷ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆனியன்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரைட் ஆனியன்ஸாக போட்டுக்கிறதுக்கெலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கனாக்கா. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கனாக்கா ஜிஞ்சர் பேஸ்ட் இருக்குது, கார்லிக் வந்து நசுக்கி வச்சது இருக்குது, பிரியாணி மசாலா இருக்குது, கரம் மசாலா இருக்குது, கர்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இந்த பிரியாணி நான் வந்து குக்கர்லேயே செய்ய போகிறேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறமா நம்ம அப்பப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா காயட்டும். நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணலாம். பேன் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது தூளுங்கிறதுனால சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு இதுவாகிடும். அடுத்தது ஆனியன்ஸ், இந்த மாதிரி ஆனியன்ஸ் நறுக்கி வச்ச ஆனியன்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிக் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஸோ மீதி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் ஃப்ரைட் ஆனியன்ஸ் மாதிரி நீங்கள் மேலே பிரியாணி டாப்பிங் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து அது ரொம்ப குழையிற மாதிரி வரப்போகிறது இல்லை. இப்போது நீங்கள் பார்த்த வரைக்கும் நான் ஜஸ்ட் ஆனியன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா. அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான சால்ட் போட்டுக்கோங்க ஆனியன்ஸ் நல்லா வணங்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் 3 டீஸ்பூன் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது போட்டு இது நல்லா குக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ இது நல்லா ட்ரையாக வந்து வரப்போகுது. தம் பிரியாணி அது வந்து ஒரு வேறு ஸ்டைலில் இருக்கும், ஹைதராபாத்தில் வேறு ஸ்டைலில் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம மசாலா எல்லாமே ரைஸோட ஒட்டின மாதிரி தான் இருக்க போகுது குக்கரில் செய்கிறதுனால. பட் வந்து குழையாமல் நம்ம செய்ய போகிறோம், அதுதான் இதோட சேலஞ்சு. ஸோ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியாச்சு, சிக்கன் வேக வச்ச தண்ணி என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1.5 கப் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கு வந்து 3 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ இது வந்து ஸோ இந்த வேக வச்ச தண்ணியிலே பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இது. ஆல்ரெடி நான் 7 பீசஸ் ஆஃப் சிக்கனில் மீதி தனியாக எடுத்து வச்சேன்னு சொன்னிருக்கீங்களா, அதில் வந்து குக்கரில் போட்டு வேக வச்ச தண்ணி இது ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இது நல்லா குக் ஆகட்டும். ஸோ வந்து சிக்கன் வேக வச்ச தண்ணிலையும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலாக. ஸோ வந்து நீங்கள் உப்போட அளவு வந்து கொஞ்சம் கரிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து பிரியாணிக்கு அது கரெக்டாக இருக்கும். வந்து நீங்கள் அதே மாதிரி மூடி போட்டு விசில் எடுத்து விட்டு அப்படியே வச்சுருக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைனாக்கா ஒரே ஒரு விசில் போட்டு நீங்கள் வந்து இறக்கி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து உப்பு நான் கொஞ்சம் கரிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இதோட ஃபைனல் பார்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து விசிலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு சும்மா மூடி போட்டு லாக் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து விசில் ஒரு விசில் அளவுக்கு விட்டிங்கனாக்கா என்னோட குக்கரில் கரெக்டாக வந்துடும், அது குழையாது. ஓகே, ஸோ இது எப்படி வருது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கனாக்கா நான் விசில் போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஒரு விசில் அளவுக்கு விடலான்னு சொல்லிட்டு விசில் போட்டு நான் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப லோவில் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக, பிகாஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆகிற ஒரு ரைஸ், ரொம்ப தின்னாக தான் இருக்கும் அதோடய டெக்ஸ்சரு. ஸோ அதனால் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சா போதும், ஒரு விசிலில் இறக்கிடுங்க.
இது ரெடி ஆயிட்டு இருக்கிற டைம்ல வந்து வியூவர்ஸை என்டர்டெயின் பண்ற மாதிரி ஒரு சாங் வந்து நான் பாட போறேன். தடுமாறி போனே நன்றி உன்னை பார்த்த நேரம், அடையாளம் இல்லா ஒன்றை கண்டே நெஞ்சினோரம், ஏன் உன்னை பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும், ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும். நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே, விண்மீன்களின் கூட்டம் என் மேலே, பூவாளியின் நீரை போலே நீ சிந்தினாய் எந்தன் மேலே, நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே. பிரியாணிக்கு பண்ணுறதுக்காக கட் பண்ண மீதி ஆனியன்ஸை வந்து நான் ஃப்ரைட் ஆனியன்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் வந்து மேலே ஒரு டாப்பிங்ஸ் மாதிரி ஆட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அது வந்து நல்லாயிருக்கும் பிரியாணியோடு எடுத்து சாப்பிட்றப்போ. ஸோ ஜஸ்ட் இதுக்கு நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலோ இல்லை கியோ நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஆனியன்ஸை கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும், அதுதான் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வைப் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரில் நல்லா வைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஆனியனை மட்டும் நீங்கள் மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம், இந்த ஆயிலெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வெறும் பேனில் கூட நீங்கள் ஆனியன்ஸை போட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம், ஆயிலோ இல்லை கீயோ ஆட் பண்ணாமல் கூட. ஸோ அதை வந்து நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பேனில் போட்டு ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பிரியாணியில் இன்னும் விசில் வரல. ஸோ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அதை இறக்கிட்டு இது மேலே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் இறக்கிட்டேன். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஸ்டீம் எல்லாம் நல்லா போயிடுச்சு. ஸோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. ஸோ இது மேலே வந்து நீங்கள் கொரியாண்டர் சாப் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஃப்ரைட் ஆனியன்ஸை இதில் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரைட் ஆனியன்ஸ் மேலே. ஸோ இதோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னாக்கா சிக்கன் பெப்பர் ஃப்ரை கிடையாது, ஒரு செமி கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். இது வந்து தோசைக்கு, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ்க்கு எல்லாமே நல்லா சூட் ஆகும். இல்லை இப்போ நீங்கள் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் சைடாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் செய்ய போகிறாங்க. ஸோ நான் இதை வந்து நான் வீடியோ எடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னாக்கா என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஆல்ரெடி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு ரெசிபி பண்ணியிருப்பாங்க, சால்மன் ஃப்ரை வித் கார்லிக் க்ரீம் சாஸ். அதை கூட நீங்கள் என்னோடய சேனல் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பேனில் போட்டு ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பிரியாணியில் இன்னும் விசில் வரல. ஸோ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அதை இறக்கிட்டு இது மேலே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் பெப்பர் ஃப்ரை பார்த்துட்டீங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னாக்கா நிறைய இன்ட்ரெஸ்டிங் குக்கிங் வீடியோஸ், பேக் பண்ணுற வீடியோஸ், பேக் பண்ணுற வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து விலாக்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து என்னோடய சேனல் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் இறக்கிட்டேன். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஸ்டீம் எல்லாம் நல்லா போயிடுச்சு. ஸோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. ஸோ இது மேலே வந்து நீங்கள் கொரியாண்டர் சாப் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஃப்ரைட் ஆனியன்ஸை இதில் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரைட் ஆனியன்ஸ் மேலே. சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து
கார்லிக் ப்ரான்ஸ் தொக்கு அதுவும் வந்து ரெடியாக இருக்குது. இதோட சர்வ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் நான் சொன்ன டெக்னிக் யூஸ் பண்ணி இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.